வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் சமச்சீர் கல்வியில் செவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் டூவில் இருக்கிற லெசன் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லெசன் வந்து பார்த்திங்கன்னா செல் பயாலஜி அப்படிங்கிற பயாலஜி பாட்டில் இருக்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 4 செல் பயாலஜி. ஸோ செல் பயாலஜி அப்படிங்கிற லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். நீங்கள் ஒரு குரூப் 2, குரூப் 4, யூபிஎஸ்சி இந்த மாதிரி ஐஏஎஸ் எக்ஸாம் வரைக்குமே செல் பயாலஜி அப்படிங்கிற லெசன் வந்து ரொம்ப முக்கியம். இதே போல் நீட் அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போனீங்கனாலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினாலும் செல் பயாலஜி அப்படிங்கிற லெசன் வந்து நிறைய கொஷின்ஸ் ஆகிப்பிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் தரவாக படிச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த லெசனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் என்ன டயக்ராம் இருக்குது, இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது வந்து ஒரு தாவர செல், இது வந்து பார்த்திங்கன்னா குளோராப்ளாஸ்ட் பசுங்கனியம் சொல்லுவோம், இது வந்து விலங்கு செல், இது வந்து ஒரு தசை செல் மசில் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தசையோட செல். இது வந்து ஒரு தாவரத்தோட இலையோட குறுக்கு வெட்டு தோற்றம் இல்லை நீள்வெட்டு தோற்றம்னு சொல்லுவோம். இது வந்து நியூரான் அதாவது நரம்பு செல், இரத்த செல்கள், இது வந்து எபித்தீலியல் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி செல்கள் பல செல்கள் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது ஒவ்வொரு செல்லுமே அதோட பணிக்கேற்ற மாதிரி வேறுபடுது, அதோட வடிவம் அமைப்பு அதோடய செயல்பாடுகள் எல்லாமே வேறுபடுது. இந்த மாதிரி ஒரு செல்லை பற்றியும் செல்லோட செயல்பாடுகளை பற்றி படிக்கிற பிரிவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செல் பயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செல் இஸ் த ஃபங்க்ஷனல் அண்டு ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் லைஃப். ஒரு உயிரோட அடிப்படை அழகு, செயல் மற்றும் அமைப்போட அடிப்படை அழகு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்கள் தான். செல்லை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறாரு. இன்றைக்கி லெசனில் நமக்கு என்னென்ன இருக்குது, இந்த செல்லை பற்றி, செல் யார் கண்டுபிடிச்சா, இந்த டிஃபென்ஸ் எல்லாமே நம்ம எதில் படிச்சிருப்போம், சிக்ஸ்த்தில் படிச்சிருப்போம். இப்போ நம்ம லெசன் வந்து ஒரு சின்ன ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். சோனா ஹேட் அ டின்னர், சம் ஹவர்ஸ் லேட்டர் சி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டொமக் பெயின். ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் டாக்டர் டோல்டு சோனா தட் யூ ஹவ் ஃபுட் இஸ் கண்டாமினேட்டட் வித் டைப் ஆஃப் பாக்டீரியா விச் மைட் காஸ் ஃபுட் பாய்சனிங். பாக்டீரியா ஆர் மைக்ரோ ஆர்கானிசம் தட் கேன் சீன் ஓன்லி அண்டர் மைக்ரோஸ்கோப் நாட் ஆன் நேக்கடைஸ் சால்மனல்லா ஸ்பீசிஸ் த பாக்டீரியா தட் கேன் காஸ் ஃபுட் போன் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ சோனா வந்து ஃபுட் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்க, உங்கள் வந்து ஃபுட்டு வந்து கண்டாமினேட் ஆகிருக்கு பாக்டீரியானால. எந்த வகையான பாக்டீரியா அப்படின்னா சால்மனல்லா அப்படிங்கிற பாக்டீரியானால ஆகியிருக்காங்க. சால்மனல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியா தான் டைஃபாய்டு உருவாக்குது. அதேமாதிரி அந்த சால்மனல்லா பாக்டீரியா இருக்கிற ஃபுட்டு சாப்பிடும்போது என்ன ஆகுனா நமக்கு ஸ்டமக் பெயின், ஸ்டமக் அப்செட் இது மாதிரிலாம் ஆகிருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன் அவர் எர்த் இஸ் அ பியூட்டிஃபுல் வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். எல்லா நிறைய டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. சின்ன கண்ணுக்கு தெரியாத ஆர்கானிசம்ந்து ரொம்ப பெரிய ப்ளூ வேல் வரைக்கும் ரொம்ப பெரிய ஆர்கானிசம் வரைக்கும் இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஸோ சின்ன கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவிலேருந்து ரொம்ப பெரிய டைனோசர் ப்ளூ வேல் எந்த ஆர்கானிசம் எடுத்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமும் ஒரே ஒற்றுமை எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்களால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தாவர செல், அதுலேருந்து ஒரு மரம் உருவாயிருக்கு, அதேமாதிரி ஒரு விலங்கு செல்லேருந்து ஒரு மனிதன் உருவாயிருக்கான். இதே போல தான் இது எப்படி அப்படின்னா சின்ன சின்ன செங்கல்களாக வச்சு எப்படி வீடு உருவாக்கிறோமோ அதே போல தான் இந்த மனித உடலும் இல்லாட்ட உயிரினங்களும் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்டிவிட்டிக்கான வீடியோ நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ செல் இஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப். நான் அப்படியே சொன்ன மாதிரி செல் அப்படிங்கிறது தான் ஒரு உயிரினத்தோட அடிப்படை அழகு. எப்படி செங்கல்கள் அமைஞ்சு ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு சிங்கிள் செல்களாக, ஒவ்வொரு சின்ன சின்ன செல்களாக சேர்ந்து தான் ஒரு பெரிய ஆர்கானிசமாக மாறி இருக்குது, ஒரு உயிரினமாக மாறி இருக்குது. ஓகே, இந்த பார்ட் ஆஃப் ஆர்கனல்ஸ் இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த செல்லோட ஆர்கனல்ஸ். இதே மாதிரி செல்லுக்குள்ளே சில ஆர்கனல்ஸ் இருக்குது, அதான் என்ன செல் நுண்ணுறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செல் செட்டு வித் பில்டிங் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஒரு வீடு கட்டுறக்கு எப்படி செங்கல் முக்கியமோ அதேமாதிரி இந்த உயிரினத்தை கட்டமைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்கள் தேவைப்படுது. செல்கள் இருந்தால் மட்டும்தான் உயிரினங்கள் இருக்க முடியும். யூனிசெல்லார் ஆர்கானிசம், ஒரே ஒரு செல்லாலான உயிரினங்கள். அந்த செல் ஒரு செல் தான் அத உயிரினமே. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் செட் டு பி யூனிசெல்லார் ஆர்கானிசம். சம் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல், தேர் செட் டு பி யூனிசெல்லார் ஆர்கானிசம் விச் கேன் பி சீன் த்ரூ ஒன்லி மைக்ரோஸ்கோப் நாட் இன் தி நேக்கடை. நம்ம கண்ணால் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்கக்கூடிய உயிரினமாக இருக்கும். இதே மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் ஆர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே நமக்கு ரெண்டு ஆர்கானிசம் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து அமீபா, அனதர் ஒன் இஸ் கிளாமிடோமோனஸ். அமீபா வந்து ஒரு அனிமல் விலங்கு, கிளாமிடோமோனஸ் வந்து ஒரு பிளான்ட். பார்த்தா கிளாமிடோமோனஸும் உங்களுக்கு அனிமல் மாதிரியும் தெரியும், பட் பேசிக் டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியுது, க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ எது இருக்கிற குளோரோபிளாஸ்ட் இருக்கோ அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளான்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிளாமிடோமோனஸ் வந்து ஒரு வகையான பாசி இனத்தை சார்ந்தது, ஆல்கே வகையை சார்ந்தது. த பாடி ஆஃப் ஆல்க ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டைனி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் செல்ஸ்.
Bacteria is also called a unicellular organism. So amoeba eppadi nammaloada chlamydomonas eppadiyo bacteria vum adhe mari ore oru cellana uyirinanda. Idha dhaan nama first first nam paakkara oru aaniyoda thol eduthu nam microscope la paathom appadina we can see structure like this. Chinna chinna da irukum indha chinna chinna da irukara dhaan nam enna solrom cell appdin solrom. Ipdi dhaan Robert Hooke ku oru takkaiya cut panni vechi கார்க்க கட் பண்ணி வச்சு இதே மாதிரி செல்ஸ் பார்த்தாரு. அதனால செல் அப்படின்னு பேர் வச்சார். ஸோ சம் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் மெனி டைப் ஆஃப் செல்ஸ். சில இதில் வந்து மெனி டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும், அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ். அந்த செல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் அப்படின்னு மாறுது. இந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னவா மாறும் அப்படின்னா ஆர்கன்ஸ் அப்படிங்கிற சிஸ்டத்தை மாறுது. ஸோ செல்லிருந்து திசுக்கள் உருவாகுது, திசுக்கள்லேருந்து உறுப்புகள், உறுப்புகள்லேருந்து உறுப்பு மண்டலங்கள், உறுப்பு மண்டலத்துலேருந்து உயிரினங்கள் உருவாகுது. ஸோ என்ன என்ன சொல்கிறோம், செல்லிருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா திசுக்கள் உருவாகுது. டிஷ்யூஸ் ஆர் ஃபார்ம் டுகெதர் ஃபார்ம் அ ஆர்கன்ஸ். திஸ் ஆர்கன்ஸ் கம்பைன் டுகெதர் டு மேக் அ ஆர்கன் சிஸ்டம். திஸ் ஆர்கன் சிஸ்டம்ஸ் மெனி ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் கம்பைன் டு ஃபார்ம் அ சிங்கிள் ஆர்கானிசம்ஸ். ஸோ நம்ம பார்க்குற ஆர்கன் சிஸ்டம் நம்ம ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம். லங்ஸை வந்து ஒரு ஆர்கன் எடுத்துக்கலாம். அதேமாரி லங்ஸில் என்னென்னக்கு ப்ராங்கி இருக்குது, நாசல் பாசேஜ் இருக்குது, நோஸ் இருக்குது, இதெல்லாமே சேர்த்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நாஸ்டில், நேசல் சேம்பர், விண்ட் பைப்ஸ், லங்ஸ். இப்போ இத்தனை ஆர்கன் சேர்ந்து தான் ஒரு ஆர்கன் சிஸ்டத்தை உருவாக்குது. சேம் திங் இன் பிளான்ட் வி கேன் சி ரூட், ப்ரைமரி ரூட், செகண்டரி ரூட், டெர்ஷரி ரூட், அந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் இது எல்லாமே சேர்ந்து ஒன்றாகும் ஒரே ஒரு ரூட் சிஸ்டமாக இருக்கும். So this is a typical example, a cell forming a tissue, tissue forming an organ, organ forming many organs forming an organ system. This organ systems like more than 11 to 12 organ system form a single organism. Same thing in plants, a plant cell, it is forming a tissues which is forming a organ like leaf, leaf forming an organ system like shoot system. The many systems are forming a whole plant. Okay, then organs which we talked earlier. So when you see a heart, lungs, eyes, each, these things are said to be organs. A group of tissues of cells organized to specific function is said to be tissues. And the எல்லா செல்ஸுமே சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனை பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். ஹியூமன்ஸ் ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ். என்னென்ன செல்ஸ் இருக்குது, நர்வஸ் செல்ஸ் இருக்குது, எபிதீலியல் செல்ஸ் இருக்குது, கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்குது, மஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து காணப்படும். ஸோ செல் அகெயின் வி பம் கம் டு த பேக், மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். செல் இஸ் த பேசிக் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். செல் இஸ் அ பில்டிங் யூனிட் ஆஃப் லைஃப் ஆர்கானிசம். யூ கேன் சீ இன் ஹேண்ட் ஹவு மெனி டைப் ஆஃப் செல்ஸ் டுகெதர் ஃபார்மிங் அ சிங்கிள் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஒரு கையை நம்ம மடக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எத்தனை செல்கள் தேவைப்படுது, எத்தனை டைப் ஆஃப் டிஷ்யூஸ் தேவைப்படுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். We have bone, muscle, epithelial tissues and nervous tissues. நம்ம காமனாக சொல்லணும்னா நம்மளுக்கு ஒரு எலும்பு இருக்குது. எலும்பை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசைகள் இருக்குது. தசையை சுற்றி என்னென்னு தோல், எபிடர்மிஸ் அவர் எபிடெர்மல் அப்படிங்கிறது தோல் இருக்குது. இத்தனைக்கும் கனெக்ஷன் யார் கொடுக்குறா அப்படின்னா நர்வஸ் செல்ஸ், மூளையிலேருந்து நரம்பு செல். இத்தனை திசுக்கள் சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ஃபங்க்ஷனை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் எ பிளான் செல் வித் அன் அனிமல் செல். ஒரு பிளான் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது வந்து நீங்கள் ரொம்ப பேசிக் ஐட்டம்ஸ். இதை புரிஞ்சிட்டிங்கன்னா மட்டும்தான் பின்னாடி நீங்கள் ஹையர் ஸ்டாண்டில் போகும்போது நீங்கள் பயாலஜியை புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம ஒரு ஹியூமன் செல் எடுத்துக்குவோம். ஹியூமன் செல்ஸோட ஃபங்க்ஷனை பார்க்கும்போது ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கும் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வேலை செய்கிறதோட ஸ்பெசிஃபிக்காக அதோட ஷேப்பும் சைஸும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், டோட்டலாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகிட்டே போயிட்டு இருக்கும். வென் யூ சி நர்வஸ் சிஸ்டம் இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். வென் யூ சி பிளட் செல்ஸ் இட் இஸ் எ பால் லைக் ஸ்ட்ரக்சர். நம்ம ஒவ்வொன்றுக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி அதோட ஷேப்பு ஸ்ட்ரக்சர் எல்லாமே வேரி ஆகுது. ஸோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இன் தி பாடி. வாட் இஸ் இன்சைட் த செல், ஒரு செல்லுக்குள்ளே என்ன இருக்கும், நம்ம பாடியில் பார்த்தோன்னா செல்ஸ் இருக்குது, செல்லுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், செல் நுண்ணங்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அதோட டைப் ஆஃப் ஒர்க்கை பொறுத்து அந்த செல் நுண்ணங்கங்கள் வந்து வேரி ஆகும். பட் சம் காம்பனன்ஸ் வந்து எல்லா செல்லையும் காமனாக இருக்கும். ஸோ வாட் ஆர் செல் ஸ்ட்ரக்சர், ஒரு செல் அப்படின்னா என்னென்ன முக்கியமான பாகங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் மெம்பரின் இருக்கணும், தட் இஸ் கால்ட் டு பி பிளாஸ்மா மெம்பரின், தென் சைட்டோபிளாசம், தென் நியூக்ளியஸ் இன் மோஸ்ட் ஆஃப் தி யூகேரியட்ஸ். யூகேரியட் யூ அப்படின்னா உண்மையான, கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ். உண்மையான நியூக்ளியஸ் இருக்கிற எல்லா உயிரினங்களுமே யூகேரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நியூக்ளியஸ் கண்டிப்பாக இருக்கும்.
நம்மெல்லாம் வந்து ஒரு யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் தான். எல்லா நம்ம பார்க்குற பெரும்பாலான உயிரினங்கள் வந்து யூகேரியாட்டிக்காக தான் இருக்கும். ப்ரோகேரியாட்டிக் எல்லாமே மோஸ்ட்லி மைக்ரோஸ்கோப்பிக்காக தான் இருக்கும். செல் மெம்பரேன் அப்படிங்கிறது ஒரு செல்லை சுற்றி ஒரு வால் செவரு மாதிரி இருக்குது, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செல் மெம்பரின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது செல் வாலுக்கும் செல் மெம்பரினுக்கும். செல் மெம்பரேன் அப்படிங்கிறது பிளாஸ்மா மெம்பரின்னு சொல்கிறோம், விச் இஸ் யூனிவர்சலி ப்ரெசன்ட் இன் ஆல் தி செல்ஸ். எல்லா செல்ஸ்லையுமே செல் மெம்பரின் இருக்கும். பட் செல் வால் இட் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் பிளான்ட் செல்ஸ். பிளான்ட் செல்ஸில் மட்டும்தான் செல்வால் இருக்கும், விச் கிவிங் ஏ ரிஜிட் ஷேப். ஒரு ரிஜிடான ஒரு ஷேப்பை வந்து பிளான்ட் செல்லுக்கு கொடுக்காத காரணம் செல்வால் இருக்கிறதுனால தான். நம்ம அனிமல் செல்லில் அப்படி ரிஜிடிட்டி இருக்கிறது இல்லை, ஏன்னா நம்ம எந்த அனிமல்ஸ்லையுமே செல்வால் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இல்லை. செல்வால் எதனால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட்னால தான் இருக்குது. ஸோ செல்லுலோஸ் இஸ் மெயின்டைன் த ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளான்ட். ஒரு பிளான்ட் செல்லோட ஸ்ட்ரக்சரு ஸ்திரத்தன்மையை யார் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, ரிஜிடிட்டி யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வால் இருக்கிறதுனால தான். நம்மளுக்கு அப்படி ஒரு செல்வால் இல்லை. அப்போது இந்த செல்வால் இருக்கும்போது ஒரு திக்கான சுவர் மாதிரி ஒரு செல்லையும் ரெண்டு செல்லையும் பிரிச்சிருச்சு அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளே எப்படி கனெக்ஷன் நடக்கும், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன கேப் இருக்கும், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்மா டெஸ்மேட்டா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒன் மார்க். ஒரு ஹையர் எஜுகேஷன் போகிற வரைக்குமே நீங்கள் ஞாபகம், ஒவ்வொரு பிளான்ட்லேயுமே செல்லுமே என்ன இருக்குன்னா செல் வால் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா தேர் இஸ் அ கேப், தட்ஸ் எ கேப் இஸ் செட் டு பி தி பிளாஸ்மா டெஸ்மேட்டா. இது நம்ம பார்த்தாவே தெரியுது ரெண்டுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ், பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும். ஸோ பிளான்ட் செல் ஹேவிங் செல் வால் விச் கிவிங் அவுட்டர் மோஸ்ட் லேயர் விச் கிவிங் ஏ ரிஜிட் ஷேப். தென் குளோரோபிளாஸ்ட், எல்லா பிளான்ட் செல்ஸுமே குளோரோபிளாஸ்ட் இருக்குது, விச் இஸ் த ரீசன் ஃபார் பிளான்ட்ஸ் கேன் ப்ரொவைட் ஆர் ப்ரொடியூஸ் தயர் ஓன் ஃபுட் மெட்டீரியல் த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ். ஒளிச்சேர்க்கை பண்ணுறதுக்கு இந்த குளோரோபிளாஸ்ட் நிறைமை தேவைப்படுது. ஸோ பிளான்ட் செல்ஸில் மட்டும்தான் குளோரோபிளாஸ்ட் இருக்குது. வேக்குவல்ஸ், லார்ஜ் வேக்குவல்ஸ் இப்படி பெரிய நீர்க்குமிழி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வேக்குவல் வந்து பிளான்ட் செல்ஸில் மட்டும்தான் இருக்குது, அனிமல் செல்ஸில் இல்லை. ஸோ தட் ஒன்லி த பிளான்ட் செல்ஸ் ஹேவிங் நியூக்ளியஸ் அட் த எஜ் ஆஃப் தி செல்வால். ஒரு செல்லோட ஓரத்தில் தான் இந்த நியூக்ளியஸ் இருக்கும், இந்த சென்டர் பார்ட்டில் இருக்காது. ஏன் அப்படின்னா வேக்குவல் பெருசாக இருக்கிறதுனால. வென் யூ கம்பேர் டு அனிமல் செல் சென்ட்ரால் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், ஏன்னா இங்கே வேக்குவல் இருக்காது, அப்படியே இருந்தாலும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதனால நியூக்ளியஸோட பொசிஷன் வந்து இன்டாக்டாக சென்டர் ஆஃப் த பொசிஷன் இருக்குது. நெக்ஸ்ட் சென்ட்ரியோல்ஸ், திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் செல்லார்கள் விச் ரெஸ்பான்ஸ் ஃபார் செல் டிவிஷன். செல் டிவிஷன் நடக்கணும் அப்படின்னா அனிமல் செல்ஸில் இந்த சென்ட்ரியோல் வந்து ரொம்ப முக்கியமான ஒர்க் பண்ணுது. இது வந்து பிளான்ட் செல்ஸில் கிடையாது, அனிமல் செல்ஸில் மட்டும்தான் நடக்குது. தென் நியூக்ளியஸ், திஸ் இஸ் த கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த செல் விச் கண்ட்ரோல் ஹோல் ஆக்டிவிட்டி ஆஃப் த செல் விச் இஸ் ப்ரெசன்ட் போத் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். ரைபோசோம்ஸ் இஸ் செட் டு பி த ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன் ஏரியா, ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோட்டீன் வந்து இந்த சைடு இந்த இடத்துல தான் ரைபோசோமில் தான் சிந்தசிஸ் நடக்குது. இதுக்கு வந்து ஆர்என்ஏ அப்படின்னு ஒரு மெட்டீரியல் தேவைப்படுது. நம்மளுக்கு எப்படி டிஎன்ஏ இருக்கோ அதே மாதிரி ஆர்என்ஏ, ஆர்என்ஏ இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஆர்என்ஏ ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சைட்டோபிளாசம், அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். இன்க்ளூடிங் ஆல் த லிவிங் மெட்டீரியல்ஸ், ஆல் த செல் ஆர்கனல்ஸ், இதுக்குள்ளே ஒரு வாட்டர் மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நம்ம இங்கே பார்த்தவே தெரியும் இந்த நியூக்ளியஸ் கூட சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்திங்களா, இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து நான் கடத்திருக்கோம், லிப்பிட் சிந்தசிஸ் பண்ணுறது தான் இதோட ஒர்க். நெக்ஸ்ட் கோல்கி காம்ப்ளெக்ஸ், இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் வெசிக்கல் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ஃபோல்டிங்கான ஒரு வெசிக்கலான ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இதோட முக்கியமான ஒர்க் என்னென்னா செக்ரேஷன் அண்ட் இன்ட்ரசெல்லுலர் டிரான்ஸ்போர்ட். இது இடத்துல ஒரு செக்ரேஷன் நடக்கும், அந்த செக்ரேஷன் நடந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது என்னாகும், இது பல்பு மாதிரி ஒரு சின்ன டியூப் மாதிரி பபுள் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி இதில் அனுப்பிச்சுட்டு இந்த இந்த பபுள் வந்து எந்த இடத்துக்கு அந்த பார்ட்டிகல் வேணுமோ இங்கே நகர்ந்து கொண்டு போய் அந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும். ஸோ இட் இஸ் செக்ரேஷன் அண்டு டிரான்ஸ்போர்ட், ரெண்டு ஒர்க்கையும் கோல்கி காம்ப்ளெக்ஸ் பண்ணுது. மைட்டோகாண்ட்ரியா, இட் இஸ் செட் டு பி தி பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் விச் ப்ரொடியூஸ் ஏடிபி. நம்ம உடம்புல ரெஸ்பிரேஷன் எங்கே தான் நடக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் தான் ரெஸ்பிரேஷன் நடக்குது. ஸோ ரெஸ்பிரேஷன் அப்போ தான் என்னாகும், குளுக்கோஸ் வந்து பேர்ன் ஆகி ஏடிபி அப்படிங்கிற ஒரு மாலிக்குல் உருவாக்கும், தட் இஸ் அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இது தான் எனர்ஜி கரன்சின்னு சொல்கிறோம். இது தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புக்கு நம்ம சாப்பிட்டு கிடைக்கிற குளுக்கோஸை எரித்து சக்தியாக மாற்றுது. இது மைட்டோகாண்ட்ரியா ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா ஒர்க் ஆகிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா ஆக்சிஜனும் குளுக்கோஸும் வேணும். ஸோ இது ரெண்டு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா நடக்குது, இதுலேருந்து தான் சக்தி கிடைக்குது. இதை தான் என்ன சொல்கிறோம், ஆற்றல் நிலையம், சக்தி நிலையம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, இந்த டயக்ராம் வரைஞ்சி இந்த பாடத்தை லேபிள் பண்ணுங்கள், என்னென்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை கீழே எழுதுங்க. நெக்ஸ்ட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும்போது அந்த செல் வந்து எப்படி இருக்கும், நம்ம மேலே பார்த்த மாதிரி ஒரு பிளான்ட் செல்னால் இப்படி தான் இருக்கும், அனிமல் செல்னால் இப்படி தான் இருக்கும், நம்ம காமன் ஸ்ட்ரக்சர் படிச்சுட்டோம். பட் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும்போது தட் ஹாவ் யூ மாடிஃபைடு இன்டு ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சராக மாறி இருக்கும், அதுதான் நம்ம ஸ்பெஷலைஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் நான் பார்க்கும்போது எபித்தீலியல் செல்ஸ். எபித்தீலியல் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கின்ல, குடலில் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறது. இது சர்ஃபேஸ் ஆஃப் தி பாடி டு ப்ரொடெக்ஷன். நம்ம ஸ்கின் மேலே இருக்கும்போது எனக்கு ஃப்ளாட்டாக அந்த செல்ஸ் இருக்கும், அது என்ன சொல்கிறோம், ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மசில் செல்ஸ், இட் இஸ் லாங் அண்ட் ஸ்பிண்டில் ஷேப்டு, கதிர் வடிவமாக இருக்கும், இந்த பக்கமும் கூர்மையாக இருக்கும் அந்த பக்கமும் கூர்மையாக இருக்கும். இட்ஸ் ஃபார் ரிலாக்ஸிங் அலோவிங் மூவ்மெண்ட், ஒரு செல் மூவ்மெண்ட்டுக்கும் ரிலாக்ஸுக்கும் யூஸ் ஆகுது. தென் நர்வஸ் செல்ஸ், நியூரான் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எப்படி இருக்கும், ஒரு ஹெட் இருக்கும், டைல் இருக்கும், நீளமாக ஒரு பாடி ஒரு டைல், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுது, சிக்னல்ஸை நம்ம மூளையிலேருந்து ஒவ்வொரு பகுதி கடத்துறக்கும், கோஆர்டினேட் பண்ணுறக்கும், எல்லா ஒர்க்கும் இதுதான் பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் ரெட் பிளட் செல்ஸ், பைகான்கேவ் டிஸ்க். பைகான்கேவ் டிஸ்க்னா நம்மளோட ரெண்டு பக்கமும் அமுத்தப்பட்ட ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும். நம்ம சிம்பிளாக சொன்னால் உளுந்து வடையோ இல்லை டோனட்டையோ ஞாபகம் வச்சுக்கலாம், அதே போல் ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனை நம்ம பிளட்லேருந்து எடுத்து கொண்டு போய் எல்லா பார்ட்டுக்கும் கொடுக்கறது இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணி ஆக்சிஜன் கொண்டு வரோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செல்லில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா ஆக்சிஜன் வேணும், அந்த ஆக்சிஜன் யார் கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் பிளட் செல்ஸ் தான் கொண்டு போய் கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த சைட்டோபிளாசம் அண்ட் ப்ரோட்டோபிளாஸ்டுக்கு டிஃப்ரென்ஸும், சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளாக பார்த்துட்டோம் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், கோல்கி காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டோம். இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணிங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.